தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆட்டோ செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸை பற்றி அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஆட்டோ செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து தான் உங்களுக்கு புரியும். நீங்களே வந்து செல்ஃபாக ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை உங்களால் லேர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண தயவுசெய்து மறக்காதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நெஃப்டி ஆட்டோவுடைய இண்டெக்ஸ் சார்ட்டை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்ன நடந்திருக்கு ஃப்ரைடே, சாரி தேர்ஸ்டே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு. ரெண்டு சப்போர்ட், ஃபஸ்ட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருந்துச்சு, நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுனாவே உங்களுக்கு நேராக அடுத்த சப்போர்ட்டுக்கு சேனலுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு சப்போர்ட்டை, இது வந்து ஃபஸ்ட் ஒன் ஹவரில் கேப் அப் ஓப்பனிங், இது வேறு நமக்கு லோ வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து செகண்ட் ஒன் ஹவரில் உங்களுக்கு வந்துருச்சு. இது கொஞ்சம் சப்போர்ட், ஃபஸ்ட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, சேனலுக்கும் அந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, அதில் ஒன் ஹவர் ஹோல்டு பண்ணி அதையும் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இது எதை காமிக்குது அப்படின்னு சொன்னால், ஒன் ஹவர் கேண்டில், ஒன் டே கேண்டில் பாருங்கள் எப்படி இருக்குது. மூணு நாள் கேண்டில் ஃபுல்லாக என்ன செஞ்சிருச்சு நல்லா பாருங்கள். மூணு நாள் கேண்டில், அதாவது ஒரு நிமிஷம் கிளியராக காமிக்கிறேன். 1, 2, 3 மூணு நாள் கேண்டிலையும் ஒரே கேண்டில் நினைச்சிருச்சு, ஃபுல்லாத்தையும் என்கல்ஃப் பண்ணிருச்சு. ஸோ லோவும் பார்த்தீங்கன்னா, இந்த லோவோட இந்த லோ உங்களுக்கு கம்மி தான். லோகோ வந்து 8845, இது வந்து 8821. ஸோ அதுலேருந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் கம்மி தான். ஸோ க்ளோசிங்கும் அதுக்கு கீழே தான், 32 தான் க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஸோ இது வந்து ஆட்டோ செக்டாருக்கு பெரிய பேடு. ஸோ அகெயின் இந்த லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால், திருப்பியும் ஆட்டோ செக்டாரில் உள்ள எல்லா ஸ்டாக்ஸும் திருப்பியும் ஒரு டவுன் போகிறதுக்கான வாய்ப்பு நெஃப்டி ஆட்டோவில் இருக்குது. ஸோ கவனமாக வந்து ஆட்டோவில் வந்து யாரும் பை பண்ணாதீங்க. இப்போதைக்கு ஆட்டோ செக்டாரில் யாரும் பை பண்ணாதீங்க. இந்த இடத்துல ஹோல்டு பண்ணியிருக்குது, அகெயின் திருப்பி இது சேனலையும் வீக்லி சேனலையும் பிரேக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து திருப்பி 7000 வரைக்கும் நெஃப்டி ஆட்டோ வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. ஓகே, ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் நெஃப்டி ஆட்டோவில். ஸோ ஓகேமா, ஸ்டாக்ஸ்குள்ளே போகலாம். மாருதி, மாருதியை வந்து நம்ம நாளாக ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். மந்த்லியில் வந்து உங்களுக்கு அது டபுள் டாப் கொடுத்துருக்குது, டபுள் டாப் கொடுத்துருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டபுள் டாப்புக்கு குறைஞ்சபட்சம் நம்ம 6000, அதிகபட்சம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 4800 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ கவனம், யாருமே வந்து பை பண்ணாதீங்க. மாருதியை வந்து பை பண்ணணும் அப்படின்னு பை பண்ணாதீங்க. நல்ல ஒரு டவுனுக்கு போயிட்டுருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த மாதத்தில் கூட அது வந்து 6000 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் தெரியுது. ஓகே, அகெயின் அது எப்போ ரீச் பண்ண அப்படின்னு சொன்னால், 6817 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால், இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரே நல்ல உங்களுக்கு அடுத்து ஒரு 2-3 டேஸ்லேயே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மூமெண்டம் கொடுத்துரும். ஓகே, ஸோ இதை உங்களுக்கு பார்க்கும்போது ஒன் டேயில் எந்த மாதிரி தெரியுது அப்படின்னா, மாருதி பார்க்கும்போது அடுத்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு நியர்பை 6800 இருக்குது. ஓகே, இந்த இதில் பிரேக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபால் போகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அந்த டிசிஷன் எடுக்கக்கூடாது, கீழே 6000 போகும் அப்படின்னு. நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இது உடச்சா தானே போகும், இதை பிரேக் பண்ண தானே போகணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அங்கே வரைக்கும் போகலாம், ஆனால் அது பிரேக் பண்ணால் அங்கே போகும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது, அகெயின் திருப்பி இந்த இடத்துல வந்து திருப்பி சப்போர்ட் எடுத்துருக்குது. ஸோ இந்த இடத்துல திருப்பி ஒரு பவுன்ஸ் எதிர்பார்க்குறேன் நான். அந்த பவுன்ஸ் வந்து அகெயின் 7000 அதை 7020 வரைக்கும் போகலாம். ஓகே, ஸோ இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டேரெக்டாக பிரேக் பண்ணி ஒன் ஹவரில் க்ளோசிங் கொடுக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். பிரேக் பண்ணாதுன்னு இல்லை, ஒன் டேலேயாவது க்ளோசிங் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு 6000 போகிறதுக்கான வாய்ப்பு. ஓகே, ஸோ மாருதியில் யாரும் பை பண்ண வேணாம். நல்ல ஒரு ஃபால் நடந்திருக்குது, மூணு நாள் கேண்டிலையும் பிரேக் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அகெயின் திருப்பி இது இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எம்என்டம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போனால் 5720, இதுதான் மேஜர் சப்போர்ட்டு. ஸோ இது இதுக்கு கீழே இறங்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய இறக்கத்துக்கு எம்என்டம் போகும். ஏன் அப்படின்னா வீக்லி சப்போர்ட்டு அந்த இடத்துலாம் இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா. அது அங்கேருந்து அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் சப்போர்ட்டு கொஞ்சம் கீழே இருக்குது, 700 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 720 அப்படின்னா 700 இந்த கேப் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இந்த சப்போர்ட்டில் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன் ஹவரில் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் அதாவது இது சேனல் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிடுச்சு. அதனால் அகெயின் திருப்பி 7545 பிரேக் பண்ணிச்சுன்னா டைரெக்டாக ஃபஸ்ட் டார்கெட் 740-720 வரைக்கும் திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது எம்என்டமில். நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார். டாடா மோட்டார் கொஞ்சம் நாளைக்கு நம்ம விட்டுருவோம், அது மொமெண்டம் டவுன் ஆயிருக்குது. கொஞ்சம் நாள் இப்போதைக்கு ட்ரேட் பண்ண வேண்டாம், நல்லா லோவுக்கு போயிடுச்சு. இதுக்குமே லோ அப்படின்னு தெரியல.
ஓகே, நம்ம இது வந்து ஆல்ரெடி சொல்லிட்டே இருந்தோம். ஹீரோ மோட்டோ கார் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. ஓகே, ஸோ எப்போ இது லோ பிரேக் பண்ணிச்சோ நல்ல ஒரு ஃபால் போகும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபால் நீங்கள் வந்துட்டு போயிருக்கு பாருங்கள். ஓகே, அகைன் நான் சொல்கிறேன், இது 2700 கண்டிப்பாக டச் பண்ணும். எங்கே ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், 2700 வந்து புட்டு வேணால் எடுத்து வைங்க, கண்டிப்பாக அதை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லிங்க. நெக்ஸ்ட் நமக்கு நாளைக்கே கூட ரீச் ஆனாலும் ரீச் ஆகலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹீரோ மோட்டோ கார்பில். ஓகே, ஸோ பாருங்கள் 1, 2, 3, 6 days இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணியாச்சு. அப்போ இந்த மூமெண்டம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல்ட் பண்ணதுக்கான ரீசன் இப்போ வந்து மூமெண்டம் வந்து உங்களுக்கு நாளைக்கு தெரியும். இதில் நல்ல ஒரு வால்யூமோட தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு, அதையும் பார்க்கணும் நீங்கள். நல்ல ஒரு வால்யூம் வந்து சேலிங் நடந்திருக்குது ஸோ வெனஸ்டேல. ஸோ திரும்பவும் அது இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அகெயின் திருப்பி பவுன்ஸ் ஆச்சுன்னா அது வந்து 2862 வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் அங்கேருந்து இறக்கும். இன்கேஸ் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி ஒருத்தர போயிட்டு வந்திருக்குது, இன்கேஸ் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது இந்த இடத்து வரைக்கும் திருப்பி ஒரு டச் பண்ணிட்டு தான் திரும்பும், ஒரே தான் திரும்பாது. இன்கேஸ் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்து வரைக்கும் 1 hour நீங்கள் விட்டுருங்க, ஃபஸ்ட்டுமே எப்படியும் 1 hour ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு பவுன்ஸ் ஆச்சுன்னா இங்கே வரைக்கும் வரும், இந்த இடத்துலேருந்து ஹோல்ட் பண்ணி திருப்பி இறங்கும். ஸோ இப்போ அது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிச்சு, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸாக மாறினதுனால நான் வந்து ரெட் கலரில் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது ட்ரிபிள் டாப் எடுத்துருக்குது, இங்கே ஒரு டாப்பு, அகெயின் டாப்பு, திருப்பி ஒரு டாப். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு இறக்கத்துக்கு போகும் ஹீரோ மோட்டோ கார்ப். உங்களுக்கு அடுத்த சப்போர்ட்டு இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த சப்போர்ட் 2450 தான். ஆமாம், 2450, 2400 இந்த இடத்த வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் உங்களுக்கு அடுத்து இங்கே தான் எடுக்க முடியும். ஸோ ஹீரோ மோட்டோ கார்பில் எல்லோரும் கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க, நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈஸ்டர் மோட்டார், ஈச்சர் மோட்டாரும் பார்த்தீங்கன்னா இதில் யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல, நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ இன்னமும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, அது இந்த 21000 திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லோ பிரேக் பண்ணிச்சுன்னா சார்ட் டோட்டலாக வீக் ஆயிடுச்சு, அது மட்டும் கிளியராக தெரியுது. ஆனால் திருப்பி அது இங்கே வந்து 21000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஆட்டோ நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக 2541 தொடரும். நீங்கள் எல்லா வீடியோஸ் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ப்ரீவியஸ் வீடியோவில் என்னெல்லாம் சொல்லியிருந்தோம் அப்படிலாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். அழகாக நான் இதே சொல்லியிருந்தேன், இது வந்து இதுக்கு பேர் பியரிஸ் அபாண்டம் பேபி அப்படிங்கிற ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ். இது இந்த மூணு கேண்டிலுக்கு பேர் பியரிஸ் அபாண்டன் பேபின்னு சொல்லுவேன். இந்த லோ பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு நல்லா போகும் பாருங்கள், கரெக்டாக டபுள் டைம் அதை வந்து பிரேக் பண்ணி அழகாக கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து நாளைக்கு திருப்பி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் இன்னமும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பஜாஜ் ஆட்டோ, ஸோ டார்கெட் 2000 வரைக்கும் இறங்கலாம், 2200 வரைக்கும் இறங்குறதுக்கான, 2200 ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 2000 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பஜாஜ் ஆட்டோவில் எல்லாருமே டெய்லி ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும், நல்லா ஷார்ட் பண்ணலாம், நல்ல ஒரு மூமெண்டம் கொடுக்குற ஸ்டாக் தான், கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மதர்சன் சுமி, மதர்சன் சுமி பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ டவுன் ட்ரெண்ட் நல்லா தெரியுதா, வீக்லி சார்ட்டில் உங்களுக்கு தெரியுதா, அழகாக போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துகிட்டு இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பில் ஒரு ஸ்டெப் பேக் ஃபாஸ்ட்டாக இறங்கிடுச்சு. ஸோ இங்கே சப்போர்ட்டாக இருந்ததை இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது, நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வீக்லியில் சப்போர்ட்டாக இருந்தது, இங்கே ரெண்டு இடத்துல சப்போர்ட்டாக கிடச்சி சப்போர்ட்டாக பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அது திருப்பி என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸாக மாறும். ஒன்று சேனல், இது வந்து சேனல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, நல்லா கவனிக்கணும் இதை, ஒரு நிமிஷம் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது சேனல் ரெசிஸ்டன்ஸு, லைன் ரெசிஸ்டன்ஸ்னாலும் எங்கே வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல லைன் ரெசிஸ்டன்ஸ் வருது. ஓகே, ஸோ இதை இந்த இடத்துக்கு அகெயின் இது பவுன்ஸ் ஆனால் கூட வீக்லியில் இன்னொரு பவுன்ஸ் இருந்துச்சுன்னா கூட, ஏன்னா உங்களுக்கு பவுன்ஸ் ஆகிற மாதிரி தெரியல, அகெயின் திருப்பி பவுன்ஸ் ஆனால் கூட இந்த சேனலுக்கு நியர்பை வேணால் வரலாம், இங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகலாம். அதனால் இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 2666 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பியும் ஒரு ஷார்ட் பண்ணலாம், அகெயின் திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2450 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் மதர்சன் சுமி அகெயின் திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அசோக் லேலண்ட் சேனலை பிரேக் பண்ணியாச்சு, திருப்பியும் உங்களுக்கு இந்த லோ கரெக்ட், இந்த லோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த சப்போர்ட் உங்களுக்கு இங்கே தான் இருக்குது, இதையும் பிரேக் பண்ணிடுன்னு நினைக்கிறேன். 108 வரைக்கும் அகெயின் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் இங்கே தான் இருக்குது, கரெக்ட் இந்த இடத்துக்கு வந்து ஹோல்ட் பண்ணும். இங்கேயும் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் உங்களுக்கு இங்கே வந்து இங்கே வரைக்கும் இறங்கும். ஸோ மோஸ்ட்லி இது ஒரு நல்ல ஸ்டாக்ஸு, கொஞ்சம் அதனால் நம்ம இது பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மோட்டார் டிவிஆர், மோட்டார் டாடா மோட்டார் டிவிஆர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு இது கிடையாது, மூமெண்டம் இல்லை, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ண விட்ருவோம். அமர்ராஜா பேட்ரி திருப்பியும் மேலே போயிட்டு ஹோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சப்போர்ட், இந்த இடத்துல வந்து சப்போர்ட் இருக்குது, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஒன் வே மூமெண்டம் டைரெக்டாக 720 அமர்ராஜா பேட்ரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஒன் டே கேண்டிலில் பாருங்கள், நல்ல ஒரு
க்ளோசிங் தான் கொடுத்துருக்குது. ஆமாம், இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா அகைன் நேராக 720க்கு ஒன் வே மூமெண்ட்டில் தான் வரும். ஓகே, ஆமாம், இதுலேயும் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் கவனமாக இருங்க. ஓகே, பை பண்ணாதீங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் நல்ல ஒரு பாருங்கள் அப் ட்ரெண்டில் இருந்து வீக்லியில் உங்களுக்கு ஒரு திருப்பி ஒரு பவுன்ஸ் எடுத்துச்சு. அந்த பவுன்ஸ் திரும்பி இருக்குது. டெய்லியில் உங்களுக்கு ஒரு பியரிஷ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக க்ளோசிங் கொடுக்கல. கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். அகெயின் திருப்பி வந்து இந்த லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி ஒரு ஷார்ட் பண்ணலாம். இந்த லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் ஷார்ட் பண்ணலாம். ஆனால் இது அதை ஷார்ட் பண்ண வேண்டாம், இது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடம். ஓகே, இது ஒரு சப்போர்ட்டு, மேஜர் சப்போர்ட் சொல்ல முடியாது, சப்போர்ட்டு. ஆமாம், இப்போ சப்போர்ட் அப்படிங்கிறதுனால இது நம்ம க்ரீன் கலரில் ட்ரா பண்ணிக்கிடுவோம். ஓகே, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு வரும். லெவல் லெவலாக நம்ம பிரிச்சுக்கிறோம், ரொம்ப டார்கெட் ஹையெல்லாம் வைக்க வேண்டாம். ஒவ்வொரு லெவல்லையும் நம்ம இதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். லெவல் லெவலாக நம்ம ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட்டு டிவிஎஸ் மோட்டார் சேனலை பிரேக் பண்ணிடுச்சு. கரெக்ட், சேனலை பிரேக் பண்ணியாச்சு. அடுத்த உங்களுக்கு டார்கெட்டு 515 தான், அடுத்த மூமெண்ட்டும் 512 தான். எல்லா டாட்டா மோட்டார் செக்டார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இது தான் இருக்குது. 1 hour வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு அது பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணலாம். 1 hour வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸில் தான் பிஎஸ் என்கல்ஃபிங் கொடுத்துருக்குது. ஓகே, ஸோ இன்னமும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேனலையும் பிரேக் பண்ணிருச்சு, ஸோ அதனால் இன்னமும் இறங்குறதுக்கான வாய்ப்பு டிவிஎஸ் மோட்டாரில் இருக்குது, அதனால் கவனமாக இருங்க. நெக்ஸ்ட்டு அப்போலோ டயர் நல்ல ஒரு மூமெண்ட்டம் கொடுத்து புல்லிஷ் போச்சு, ஆனால் சேனலை பிரேக் பண்ணிச்சு. நல்லா கவனிங்க, சேனலை எப்போல்லாம் பிரேக் பண்ணுதோ மூமெண்ட்டம் பாருங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சப்போர்ட்டை எப்போல்லாம் பிரேக் பண்ணுதோ அப்போல்லாம் மூமெண்ட்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இதில் இந்த இடத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போலோ டயரில் கொஞ்சம் இதில் பற்றி ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். பஜாஜ் பாரத் ஃபோர்ஸு அகைன் திருப்பி சப்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அகைன் இதோடைய மூமெண்டம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அடுத்து எந்த சைடு கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ இதில் இப்போதைக்கு நோ ட்ரேடிங் ஜோன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.